அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கூந்தலுக்கு நறுமண தூபப்பொடி. பெண்களுக்கு ரொம்ப பிரியமான ஃபார்முலா தூபனா சீரியலோட 4th ஃபார்முலா இது. இந்த வீடியோவை நான் வந்து சித்தரம்மை ஸ்ரீ ஊர்வசி அம்மையாருக்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். ஊர்வசி அம்மையார் ஒரு பெரும் சித்தர். இவர் வந்து ஊர்வசி ரசவாத சிட்கா, ஊர்வசி வைத்திய சிட்கா, ஊர்வசி பஞ்சரத்தினம் போன்ற அநேக வைத்திய நூல்களை இயற்றிய ஒரு சித்தர். இவர் ஊர்வசிங்கிறவங்க வந்து ஒரு தேவலோக நடனம் மாதிரி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. உண்மைதான், இந்திரனோட சாபத்தால் இந்த ஊர்வசி அம்மையார் பூலோகத்தில் மனிதராக பிறந்து சித்தர்களிடம் அடைக்கலம் புகுந்து சித்தர்களின் அறிவியலை அவர்களிடம் மிக நுணுக்கமாக கற்று ஒரு சித்தராகவே விளங்கினார். அவர் எழுதிய அநேக நூல்கள் வந்து இன்னைக்கு வைத்திய சித்த நூல்கள் நிறையா இருக்கின்றன. வைத்திய நூல்கள் மட்டும் இல்லாமல் ரசவாத நூல்களும் இருக்கிறது. அதான் ஊர்வசி ரசவாத சிட்கான்னு பேர். இந்த சித்தர் அம்மைக்கு இந்த வீடியோவை நான் சமர்ப்பணம் செய்கின்றேன். ஜி குய் பிங் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் 18.8 அடி நீள கூந்தலை வளர்த்தியவங்க. இவங்க சீனாவில் இருக்கிறாங்க. கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் இவங்க சாதனை இடம் பிடித்திருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சந்தனத்தூள், அடுத்தது பூளாங்கிழங்கு, மூணாவது கிராம்பு, நாலாவது ஜாதிக்காய், ஐந்தாவது மட்டிப்பால், ஆறாவது வந்து வெண்குங்குளியம். 6 பொருளும் என்னென்ன சதவீதத்தில் எடுக்கணும் அப்படிங்கிறத இதில் காட்டியிருக்கிறேன். இந்த பொருளை எல்லாம் என்ன பண்ணுறீங்க, எப்பவும் போல் தனித்தனியாக பொடி பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு காற்று புகாத டப்பாவில் அடைச்சி தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு தலையை வந்து லேசாக ஈரத்தோடு இருக்கும்போது இந்த தூப புகையை காட்டினீங்கன்னா கூந்தல் நறுமணத்தோடு இருக்கும். கூந்தலுக்கு புகை போடுவதால் என்ன பலன்னு பார்த்தா இது கூந்தலுக்கு ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். நிறையா பெண்களுக்கு வந்து தலைக்கு குளித்த உடனே தலைவலி, மூக்கடைப்பு போன்ற உபாதைகள் வரும். இதெல்லாம் வராமல் பாதுகாக்கிறது இந்த கூந்தலுக்கு தூபம் போடக்கூடிய முறை. இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் இந்த கூந்தலுக்கு தூபம் போடும்போது என்ன ஆகும்னா தூக்கம் நல்லா வரும், மனசு நல்லா அமைதியாக இருக்கும், தலையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகள் வராமல் தடுக்கும், இருந்தாலும் குணமாக்கும். அதே மாதிரிக்கு தலையில் இருக்கிற பெயின், பொடுகு போன்றவை வராமல் தடுக்கப்படும், இருப்பதும் அழிக்கப்படும். அடுத்தது வந்து ஒரு ஒற்றை மூலி தூப முறையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்திடுங்க. நன்றி, வணக்கம்.